மீண்டும் பிரதமர் ஆகின்றாரா மகிந்த, வெளியானது அதிர்ச்சி தகவல். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. மின்கட்டணம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளால் மக்கள் கவலை. அடுத்த 3 வாரங்களுக்கு நாட்டில் சவால் நிலை, தயாராகும் பிரதமர் கோரிக்கை. இலங்கை முழுவதும் ஆயுதம் ஏந்திய படையினர், பிறப்பிக்கப்பட்டது விசேட கட்டளை. மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டாலும் அதில் அதிசயம் இல்லை என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பசில், ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ அழுத்தங்களுக்கு அடிபணிந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகவில்லை என தெரிவித்த பசில், அவர் சுயவிருப்பின் பேரிலேயே பதவியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பெரும்பான்மை பலம் தொடர்ந்து உள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமர் ஆகினாலும் அதிசயம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் சுய விருப்பத்திற்கிணங்கவே புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டதாக கூறிய பசில், ரணிலின் நியமனத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் எதிர்ப்பு அன்று அர்த்தம் கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி பிரதமர் இணைந்து முன்னெடுக்கும் நாட்டின் முன்னேற்றகரமான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணி ஆதரவு வழங்கும் என பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு மாத்திரமே விசேட எரிவாயு விநியோகம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2000 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் ஒன்று நேற்று தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் எரிவாயு கொள்களின் விநியோகம் இன்று வரை இடைநிறுத்தப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் சமையல் எரிவாயு கொள்களின்களை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்த நிலையில், இன்றைய தினம் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு மாத்திரமே விசேட எரிவாயு கொள்களின் விநியோகம் இடம்பெறும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மின்கட்டணம் 250% அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை காணப்பட்டாலும் சாதாரண அளவில் தற்போது கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்னினெண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான யோசனைகள் மின்சக்தி அமைச்சுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான இறுதி தீர்மானம் இதுவரை எட்டப்படவில்லை. எனினும் கட்டணம் அதிகரிக்கப்படாமையால் இலங்கை மின்சார சபையின் பணியாளர்களுக்கு கடந்த மாதம் வேதனை செலுத்துவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. தற்போது 277 பில்லியன் ரூபாய் வருவாய் கிடைக்கின்றது. எனினும் மின்னுற்பத்திக்கான செலவு 755 பில்லியன் ரூபாவாக உள்ளது. இதனை ஈடு செய்வதனால் மின்கட்டணம் 250% அதிகரிக்கப்பட வேண்டும். இருந்த போதிலும் அரசாங்கம் மற்றும் திரைசேறு என்பவற்றால் இவ்வாறான அளவு கட்டணத்தை அதிகரிக்க முடியாது. அவ்வாறு அதிகரிக்கப்பட்டாலும் மக்களால் கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்படும். எனவே சாதாரண அளவில் மின்கட்டணம் தற்போது அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு மேலதிகமாக சந்தைகளில் தற்போது மரக்கறிகள் மற்றும் மீன்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளன. இதன்படி பாலியக்குடம் மீன் சந்தை கட்டட தொகுதியில் 1 கிலோகிராம் கொலபங்களா மீன் 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் தலபத் மீன் 1700 ரூபாய்க்கும் பலாயா 1 கிலோ மீன் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிலோகிராம் சாலை மற்றும் லின்னா ஆகிய மீன்களின் மொத்த விற்பனை விலை 800 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 3 வாரங்கள் நாட்டின் நெருக்கடியான காலமாக இருக்கும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனவே அதற்கு முகம் கொடுக்க நாட்டு மக்கள் தயாராக வேண்டும் என்று அவர் நேற்று தினம் நாடாளுமன்றில் ஆற்றிய சிறப்பு உரையில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன் காரணமாக எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்ளளவில் பொதுமக்கள் தனித்து செயல்படாது, ஏனையவர்கள் தொடர்பிலும் தமது கவனத்தை செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் தேவையற்ற போக்குவரத்துக்களை கட்டப்படுத்தல் உட்பட விடயங்களில் பொதுமக்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ரணில் கூறியுள்ளார். அடுத்த 6 மாதங்களுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு $3,300 மில்லியன் தேவை. அதே நேரம் 6 மாதங்களுக்கு எரிவாயு கொள்வனவுக்காக $250 மில்லியன் தேவைப்படுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசியல் தேவையை எடுத்துக்கொண்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு 2.4 மில்லியன் தேவை. எனினும் நாட்டில் 1.6 மில்லியன் மாத்திரமே அறுவடை செய்ய முடியுமாக இருக்கும். அடுத்த 3 வாரங்களுக்கு நாட்டின் சவால் நிலைமை மேலும் அதிகரிக்கும் என குறிப்பிட்டார்.
பெற்றுள்ளார். அரிசி பற்றாக்குறை. எனவே அரிசியை இறக்குமதி செய்வதற்கு மாதத்துக்கு 150 மில்லியன் டாலர்கள் தேவை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியுள்ளார். இந்நிலையில் அடுத்த 6 மாதங்களுக்கு நாட்டை இயல்பு நிலைமைக்கு கொண்டு செல்ல 6 பில்லியன் டாலர்கள் அவசியம். இந்த தொகையை நாட்டுக்குள் தேட முடியாத நிலையில் வெளியில் இருந்தே இதனை தேட வேண்டியுள்ளது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விரும்பியோ விரும்பாமலோ இன்னும் 1 டிரில்லியன் ரூபாய் அச்சிடப்பட வேண்டியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே மேலும் கூறியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதம் தாக்கிய படையினரை கடமையில் ஈடுபடுத்த விசேட கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விசேட கட்டளை. இது தொடர்பான விசேட கட்டளையை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பிறப்பித்துள்ளார். குறித்த விசேட கட்டளை தொடர்பில் சபாநாயகர் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். அதிகாரம் மேலும் 40வது அதிகாரம் சபையானது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12வது உறுப்பிரிமையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைவாகவே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் பிரதமராகின்றாரா மகிந்த வெளியானது அதிர்ச்சி தகவல். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. மின் கட்டணம் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளால் மக்கள் கவலை. அடுத்த 3 வாரங்களுக்கு நாட்டில் சவால் நிலை. தயாராகும் பிரதமர் கோரிக்கை. இலங்கை முழுவதும் ஆயுதம் ஏந்திய படையினர் பிறப்பிக்கப்பட்டது விசேட கட்டளை.